ग्लोबल लॉ फाउंडेशन இணையதள வகுப்பில் அண்ணன் அவர்களார் சரவண அரவிந்த் அவர்கள் வாய்ப்பு கொடுத்ததற்கு மற்றும் ग्लोबल लॉ फाउंडेशन உயர்மட்ட குழுவினர்கள் மற்றும் ग्लोबल लॉ फाउंडेशन உறுப்பினர்கள் மற்றும் ஆர்வலர்கள் நண்பர்கள் அனைவருக்குமே வந்து நன்றியோடு வணக்கம். அதாவது வாய்ப்புகள் கிடைப்பதை வந்துதான் அதாவது நன்றியோடு நாம அதை தெரிவித்துக் கொள்ளணும். ஏனென்றால் நம்மை வெளிப்படுத்திக் கொள்வதற்கு ஒரு மேடை கிடைப்பது மிக சிறந்த விஷயம். மேடைகளை உருவாக்கி கொடுப்பதில் அண்ணன் அவர்கள் தாராள மனப்பான்மையோடு பெருந்தன்மையோடு எங்களை போன்றவர்களுக்கு வாய்ப்புகளை உருவாக்கி கொண்டிருக்கின்றார். அப்புறம் வந்து நெட்வொர்க்கை உருவாக்கி கொண்டிருக்கின்றார். அதாவது ஒரு வலை பின்னலை அவர் மறைமுகமாக உருவாக்கி கொண்டிருக்கின்றார். அப்படி அந்த வலைப்பின்னலில் நானும் என்னை ஆயுள்கால உறுப்பினராக சேர்த்து கொண்டு நானும் பயணிக்க விரும்புகின்றேன். நானும் நிறைய தொடர்ந்து பயணப்படுவதன் மூலமாக கற்றுக்கொள்கின்றேன். என்னுடைய வாய்ப்பாக இதை நான் பயன்படுத்தி எனக்கு தெரிந்த விஷயங்கள் நான் புரிந்து கொண்ட விஷயங்களை பகிர்ந்து கொள்கிறேனே தவிர நிச்சயமாக இதற்கு நான் அத்தாரிட்டி அல்ல. யாரையும் அறிவால் கவர வேண்டும் என்ற எண்ணம் இல்லை, அன்பால் மட்டுமே கவர வேண்டும் என்று நான் நினைக்கின்றேன். அதனால வந்து எளிமையாக இந்த நத்தம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை எனக்கு தெரிந்ததை உங்கள் முன் வைக்கிறேன். அதனை நீங்கள் உராய்ச்சி பார்த்து சரிபார்த்து பயன்படுத்திக் கொள்ளுங்கள். முதல்ல வந்து நத்தம் பத்தி ஏன் தேவை தற்பொழுது அப்படின்னா, நம்பர் ஒன்னு, வழக்கறிஞர்களாக இருக்கட்டும், சட்டத்துறையில் இருப்பவர்களாக இருக்கட்டும், ரியல் எஸ்டேட் துறையில் இருப்பவர்களாக இருக்கட்டும், நிலச்சிக்கலில் உழங்குபவர்களாக இருக்கட்டும், நிலம் சம்பந்தப்பட்ட வேல்யூவேஷன் வங்கி கடன் இது போன்ற துறைகளில் இருப்பவர்களாக இருக்கட்டும், வீடு கட்டுவதில் இருக்கின்ற நிதி நிறுவனங்களாக இருக்கட்டும், ஆக ஏதாவது ஒரு வகையில் நிலத்தோடு சம்பந்தப்பட்டவர்களுக்கு நத்தம் வந்து ஏறக்குறைய மிகவும் புரியாத புதிர். அது இன்று வரை ஆன்லைனில் பட்டாவாக ஏற்றப்படவில்லை. முதல் காரணம் அது ஆன்லைன், மற்ற நிலங்கள் எல்லாம் மற்ற புறம்போக்கு, மற்ற நிலங்கள் எல்லாம் நஞ்சை குஞ்சை மானாவாரி, தீர்வை விதிக்கப்பட்ட தரிசு, தீர்வை விதிக்கப்படாத தரிசு, இதெல்லாம் வந்து ஆன்லைனில் வந்து ரெஃபரன்ஸுக்காக ஏறி இருக்கிறது. ஆனால் நத்தம் இன்னும் ஏறவில்லை. நம்பர் ஒன்னு. நம்பர் ரெண்டு, பதிவுத்துறைக்கு சென்று விட்டால் பத்திரப்பதிவை அப்லோடு செய்யும் பொழுது ஆவண எழுத்தர்கள் மற்றும் வழக்கறிஞர்கள் ஆவணத்தை தமிழ் அது இணையதளத்திலே பதிவேற்றம் செய்யும் பொழுது நத்தத்திற்கென்று தனியாக ஒரு காலம் இருக்கு. அதாவது அது ரெகுலரா தனியா அதை பிரிச்சு காட்டியிருப்பார். அப்போ பத்திரப்பதிவு துறையிலையும் அந்த நத்தம் என்று ஒரு புரிந்துணர்வு இருக்கின்ற. அதே போல நில ஆக்கிரமிப்பு சிக்கல்கள், நில அபகரிப்பு சிக்கல்கள், அதாவது நில அபகரிப்பு மற்றும் நில அபகரிப்பு சிக்கல்களை நாம வந்து எப்படி பார்ப்போம்னா, கான்சியஸா அதாவது இன்டென்ஷனோட செய்யறவங்க, அதாவது மாஃபியாக்கள், அவங்க இதுக்குள்ள வரமாட்டாங்க. அடித்தட்டு மற்றும் நடுத்தர மக்கள் சர்வைவலில் வாழ்கின்றவர்கள், ஆள் ஊர்ல இல்லைன்னா அதாவது வாய்ப்பு கிடைச்சதுனால திருடுவாங்க. அதாவது வேண்டுமென்றே திட்டம் போட்டு பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணி எல்லாம் செய்ய மாட்டாங்க. ஆள் இல்லைன்னு ஒரு குடிசையை போட்டுருவாங்க, ஆள் இல்லைன்னு ஒரு பட்டா திருத்திடுவாங்க. இப்போ அது இதெல்லாம் எங்க நடக்குதுன்னா நத்தம் நிலங்களில் நிறைய நடக்கிறது. அப்புறம் நத்தம் நிலங்கள் தமிழ்நாடு முழுக்க ஒரே மாதிரியான ஆவணங்களையும் ஒரே மாதிரியான தன்மைகளையும் கொண்டனவா என்றால் இல்லை. அதான் ரொம்ப முக்கியமானது. உதாரணமாக சிவகங்கை மாவட்டங்களில் பழைய அருப்புக்கோட்டை பகுதிகளில், பழைய ராமநாதபுரம் பகுதிகளில் 34-35 சென்ட்டுக்கு மிக செட்டியார்கள் தங்களுடைய மனைகளை நத்தத்தில் வைத்திருப்பார்கள். ஆனால் தமிழ்நாட்டிலே நத்தம் நிலம் 35 சென்ட்டுக்கு மேல யாருக்கும் கிடைக்காது என்று ஒரு சுற்றறிக்கை இருக்கிறது. அப்ப இந்த இடம் எல்லாம் அங்கு அதாவது சிவகங்கை, அருப்புக்கோட்டை, பந்தல்குடி பகுதிகள் எல்லாம், மானாமதுரை இது போன்ற பகுதிகள் எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பொன்னமராவதி இந்த பகுதிகள் எல்லாம் 34 சென்ட்டுக்கு மேலேயே அங்கு வந்து
நிலங்கள் வைத்திருப்பார். அது வந்து நத்தத்துல லிமிட் இவ்வளவுதான் எல்லை உச்சவரம்பு இருக்கு, அதுக்கு மேல யாருக்கும் பட்டா கொடுக்க கூடாது. ஆனா அந்த இடத்துல அதிகமாக வச்சிருப்பாங்க. அப்போ அந்த இடத்துல அது மாறுகிறது. அதே போல தமிழ்நாட்டில் நத்தத்துல நத்தம் நிலம்னு சொல்லுவாங்க, அங்க நத்தம் கணக்கு இருக்காது, கிரவுண்ட் ரெண்ட் கணக்கு மட்டும் இருக்கும், அதாவது தரை வாடகை கணக்கு மட்டும் இருக்கும். அது உங்களுக்கு வந்து வந்து பாத்தீங்கன்னா அருப்புக்கோட்டை பகுதிகளில் ஒரு 28 கிராமங்கள்ல கிரவுண்ட் ரெண்ட் கணக்கு மட்டும் இருக்கும், அதாவது அதாவது பழைய இனா மற்றும் ஜமீன் கிராமங்கள்ல கிரவுண்ட் ரெண்ட் கணக்கு மட்டும், தரை வாடகை கணக்கு மட்டுமே இருக்கும். உதாரணமா நீங்க வந்து பந்தல்குடி கிராமத்தில் நேரடி கள ஆய்வு செய்யும் பொழுது பந்தல்குடி கிராம ரெஜிஸ்டர்ல போய் பாத்தீங்கன்னா அங்க வந்து கிராம நத்த கணக்கு இருக்காது, கிராம நத்த தரை வாடகை கிரவுண்ட் ரெண்ட் ரெக்கார்டு மட்டும்தான் இருக்கும். அதை வச்சுதான் இன்னைக்கு அங்க பத்திரப்பதிவுகள் நடக்கிறது. அப்போ அதற்கு பிறகு சில ஊர்ல வந்து தூய பட்டாக்கள் கொடுக்கப்பட்டிருக்கும், தூய பட்டாக்கள் கொடுக்கப்பட்டிருக்கும், சில ஊர்ல தோராய பட்டாக்கள் மட்டும் கொடுக்கப்பட்டிருக்கும், சில ஊர்ல நத்தம் சர்வேவே நடக்காமல் இருக்கும், சில ஊர்ல நத்தம் சர்வேவே நடக்காமல் இருக்கும், பட்டாவே இல்லாதிருப்பார் நத்தம் நிலத்து. சமீபத்திலே கடந்த மாதம் நான் இது வேற ஒரு பிரச்சனை, நத்தம் நிறுத்தப்பட்டதுன்னு ஒரு பிரச்சனை, நத்தம் ஹெல்டு ஓவர் அப்படின்னு ஒரு பிரச்சனை, ஹெச்ஓன்னு எழுதியிருப்பாங்க பட்டால, என்ன எழுதியிருப்பாங்க ஹெச்ஓ அப்படின்னு கணக்கில் எழுதியிருப்பாங்க, ஹெல்டு ஓவர், நத்தம் நிறுத்தப்பட்டது இனங்கள். இந்த நத்தம் நிறுத்தப்பட்டது இனங்கள் பெருந்துறை, மொடக்குறிச்சி, ஈரோடு, கொடுமுடி இந்த தாலுக்காவிலே மிக அதிகமாக இருக்கிறது. அங்கு யாருக்குமே வந்து நத்தம் நிறுத்தப்பட்டதுல இனங்களாக இருக்கிறது. அப்ப பிரச்சனை எப்படி பிரிச்சுக்கணும்னா, நத்தம் நிறுத்தப்பட்டது, கிரவுண்ட் ரெண்ட், தோராயப்பட்டா, தூயப்பட்டா, சர்வேவே நடக்காத கிராமம், அதாவது அடிப்படை சர்வேவே நடக்காத கிராமம் அப்படின்னு தமிழ்நாட்டில் பல்வேறு சிக்கல்கள் இருக்கிறது. இப்போ வழக்கறிஞர்களுக்கு கருத்துறைக்கு நத்தம் நிலங்கள் வரும் பொழுது பத்திரங்களை வரிசைப்படுத்தி கூறாய்வு செய்து ஒரு பத்திரத்திற்கும் இன்னொரு பத்திரத்திற்கும் இருக்கின்ற தொடர்புகளை ஆய்வு செய்யும் பொழுது நத்தம் நிலத்தில் டெபுட்டி தாசில்தார் கொடுக்கிற பட்டாவோ அல்லது தாசில்தார் கொடுக்கின்ற பட்டாவோ ஏதாவது ஒரு சான்று விஓ கொடுக்கின்ற சான்றிதழ்களை மட்டும் வைத்துவிட்டு அதனை வைத்து அடிப்படையில் அவர்கள் கொடுக்கிறார்கள். பட் ஆனா அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா தகுந்த அதிகார அமைப்பு இல்லாத கொடுத்த கடிதங்கள் செல்லாது. நத்தத்திற்கு ஒவ்வொரு வகை இனத்திற்கும் ஒவ்வொரு அதிகார அமைப்பு உறுதி செய்து கடிதங்களை கொடுக்க வேண்டும், பட்டாக்களை கொடுக்க வேண்டும், அல்லது ஓனர்ஷிப் சர்டிபிகேட்டை கொடுக்க வேண்டும், நில உரிமை சான்றை கொடுக்க வேண்டும். ஆனால் தகுந்த அதிகார அமைப்பு இல்லாதவர்கள் அதை கொடுப்பதனால் அதிலும் நிறைய மோசடிகள் குழப்படிகள் நடந்து கொண்டிருக்கிறது. அப்போ நான் இது அப்போ வந்து இது வந்து ஒரு வெளிப்படையான ஓப்பனா ஆவணங்கள் டிரான்ஸ்பரண்டா இப்படிதான் அப்படின்னு இல்லாம தமிழ்நாடு முழுவதும் மாவட்டந்தோறும் பகுதி தோறும் தாலுகா தோறும் கஸ்டமைஸ்டாக ஊருக்கு ஒரு விதமாக நத்தம் நிலங்கள் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி இப்படி வகைகளாக இருப்பதனால் உங்களிடம் நத்தம் நிலம் சம்பந்தப்பட்ட வழக்கறிஞர்களுக்கு ஆவணங்கள் வரும் பொழுதும் நத்தம் சிக்கல் என்று வரும் பொழுதும் அவர்கள் உடனடியாக வழக்குகளை தாக்கல் செய்து பரிகாரம் தேட முயலும் பொழுது எங்கேயாவது சின்ன இடர்பாடுகளோடு நிற்கும் பொழுது என்னிடம் அந்த விஷயங்கள் வரும் பொழுது என்னுடைய எக்ஸ்பர்ட் ஒப்பீனியனாக அந்த கிராமத்தை பற்றி ஆய்வு செய்து அந்த வழக்கறிஞர்களுக்கு நீங்கள் உங்கள் வழக்கில் செய்யும் பொழுது இந்த கருத்துக்களையும் நீங்கள் சேர்த்துக் கொள்ளுங்கள் என்று நான் தகவலாக அவர்களுக்கு எக்ஸ்பர்ட் ஒப்பீனியனை அனுப்பும் பொழுது அவர்களுடைய வழக்கு மிக சிறந்ததாக அவருடைய வாதங்கள் அவருடைய பிரச்சனையோட புரிந்து கொள்ளும் விதம் மிக சிறப்பாக இருக்கிறது என்பதை நம்ம புரிஞ்சுக்கணும். அடுத்ததா நத்தத்துல என்ன பிரச்சனைனா உண்மையான நபர்களுக்கு உரிமையாளர்களுக்கு அதாவது நத்தத்துல டைட்டில் உரிமையை அவர்கள் பாதிப்பதில்லை. டைட்டிலர் ரைட்ஸை டைட்டிலர் ரைட்ஸுக்குள் நத்தம் நிலம் சம்பந்தப்பட்ட வருவாய் அதிகாரிகள் உள்ளே வருவதில்லை. ஆனால் அனுபவம் சம்பந்தப்பட்டதில் பொசசரி ரெக்கார்டில் அவர்களுடைய ஆவணம் மிக
முக்கியமானதாக இருப்பதால் அதில் பிழைகள் தவறுகள்